நெல்லையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக இடைவெளியுடன் எஸ்டிபிஐ கட்சி போராட்டம். வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை விரைவாக தமிழகம் அழைத்து வர வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திட வேண்டும். மின் கட்டணங்கள் டோல்கேட் கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும். கொரோனா அபாயம் முடியும் வரை பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும். அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்க வேண்டும் ஆகிய ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் சமூக இடைவெளியுடன் கூடிய கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேலப்பாளையம் சந்தையில் நடந்த போராட்டத்துக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி தலைமை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி, செயலாளர் ஹயாத் முகமது, பொருளாளர் ஆரிஃப் பாட்ஷா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மின்னத்துல்லா, தொகுதி செயலாளர் புகாரி சேட், துணைத் தலைவர் சலீம் தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை தாய்நாட்டிற்கு டீசல் விலையை கோரிக்கை போராட்டம் வெல்லட்டும் 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 வெளிநாட்டில் சிக்கி தவிக்க தமிழர்களை கொண்டு வா, குறைத்திடு குறைத்திடு குறைத்திடு, பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திடு, ரத்து செய் ரத்து செய், டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய், வழங்கிடு வழங்கிடு, கொரோனா முடியும் வரை ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கிடு. கொரோனாவுடைய நோய் தொற்றின் காலகட்டத்திலே தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் மக்கள் சொல்லல்லா துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே, அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் சில புலம்பெயர்ந்துள்ள தமிழர்கள் அனைவரும் வெளிநாட்டில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய தாய் தன்னுடைய நாட்டிற்கு வர முடியாமல் அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அவர்களை அழைத்து வர வேண்டும். அதன் பிறகு பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் நூதன முறையிலே மத்திய அரசாங்கம் இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த விலைவாசி உயர்வை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது அடித்தட்டு மக்கள் மட்டுமல்லாது சாமானிய மக்களை மிகவும் பெரிதாக பாதித்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று டோல்கேட் கட்டணங்கள், மின் கட்டணங்கள், கல்வி கட்டணங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே பொறுப்பேற்று அதை வழங்க வேண்டும் என்பதை இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை முன்னிறுத்து இன்றைய தினம் நெல்லை மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக கிளை வாரியாக எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மத்திய மாநில அரசாங்கம் இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை எங்களுடைய கட்சியின் எஸ்டிபிஐ கட்சியின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று சாத்தான்குளத்திலே
ஜெயராஜ் பொன்னிக்ஸ் என்கின்ற தந்தை மகன் இருவர் மீது காவல்துறையின் அடக்குமுறையின் காரணத்தினால் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான நீதியை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட செயலாளர் பேட்டை எஸ் முஸ்தபா.